ஹலோ கைஸ், வெல்கம் டு தமிழ் மோட்டார்ஸ். இன்றைக்கி எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, காரில் இருக்கக்கூடிய அந்த சேஃப்டி ஏர்பாக்ஸை பற்றி நம்ம பார்க்க போகிறோம். இதோட டிசைன் என்ன, இது யார் கண்டுபிடிச்சா, இது எப்படி இருக்காகும், இது எத்தனை நாள் வாழ்நாள், இதோட வாழ்நாள் எவ்வளோ அப்படிங்க பற்றி நம்ம பார்ப்போம். கார் அப்படிங்கிற விஷயம் நடைமுறை கொண்டு வந்து 100 வருஷத்துக்கு மேலே ஆகுது. ஆனால் இதுக்கு சேஃப்டியாக ஏர்பேக் வேணும் அப்படின்னு யோசித்தது ஜான் கெல்ட்ரிக்ஸ் அப்படிங்கிற அமெரிக்கக்காரர். 1951 ஒரு ஏர்பேக் டிசைன் பண்ணுறாரு. அதுக்கப்புறம் அதுக்கான பேட்டன்ட் வாங்குறது வாட்டர் லெண்டர் அப்படிங்கிற ஒரு ஜெர்மனிக்காரர் 1951 வாங்குறாரு. ஆனால் இதை நடைமுறைக்கு கொண்டு வந்தது, காரில் அப்ளை பண்ணது எப்போ அப்படின்னா 1974 தான். விக் எலக்ட்ரா அப்படிங்கிற ஒரு ஜிஎம்சி காரில் ஃபஸ்ட் டைம் கொண்டு வர இந்த ஏர்பேக்கை. அப்புறம் நம்ம ஏர்பேக்கோட ஒர்க்கிங் அண்டு அதோட லொக்கேஷன் பற்றி பார்ப்போம், என்னென்ன பார்ட்ஸ் இருக்குது அப்படின்னு. ஃபஸ்ட்டு ஏர்பேக் எங்கே இருக்கும் அப்படின்னா, டேஷ்போர்டில் இல்லைன்னா ஸ்டேரிங்கிலோட சென்டரில் தான் ஏர்பேக் வந்து வச்சுருப்பாங்க. இது கீழே சோடியம் ஆக்சைடு அப்படிங்கிற ஒரு கேஸ் ஃபுல் ஃபார்மில் இருக்க மாதிரி ஒரு சின்ன சிலிண்டரில் வச்சுருப்பாங்க. அதுக்கப்புறம் இன்சுலேட்டர் அப்படிங்கிற ஒரு பார்ட்ஸ் வச்சுருப்பாங்க. இது எதுக்கு அப்படின்னா, அந்த சோடியம் ஆக்சைடை விரிவடைய செய்வதற்காக அந்த இன்சுலேட்டர் வச்சுருப்பாங்க. இது இந்த இன்சுலேட்டர் வந்து எங்கே கனெக்ஷன் பண்ணிருப்பாங்க அப்படின்னா, கிராஸ் சென்சார் அப்படிங்கிற சென்சார் கூட கனெக்ட் பண்ணிருப்பாங்க. இந்த சென்சார் வந்து காருக்கு ஃப்ரெண்டில் இருக்கும். இப்போ இந்த கார் வந்து எங்கேயும் ஆக்சிடென்ட் ஆகிடுச்சு, இல்லை எங்கேயும் இந்த கார் மூலம் வந்து இடிச்சிருச்சு அப்படின்னா, உடனே இந்த சென்சார் வந்து அதை உணர்ந்து இந்த காருக்கு உள்ளே இருக்கிற ஆபத்து அப்படின்னு தெரிஞ்சு இன்சுலேட்டர் வந்து உடனே ஆக்டிவேட் பண்ணுது. ஆக்டிவேட் பண்ண உடனே அந்த சோடியம் ஆக்சைடு அப்படிங்கிற ஒரு கேஸ் வந்து உடனே விரிவடைஞ்சு அந்த ஏர்பேக்கை வந்து ஃபில் பண்ணுது ஃபுல்லாக. அதனால் டிரைவருக்கு உள்ள இருக்க அந்த ஓட்டுநருக்கு வந்து எந்த வித பாதிப்பும் இல்லாமல் ஹெட் வந்து உடையாமல் இருக்கிறதுக்காக, அந்த ஸ்டேரிங்கில் மோதி உடையாமல் இருக்கிறதுக்காக அந்த ஏர்பேக் உடனே விரிஞ்சு காப்பாற்றுது. ஏர்பேக் வந்து ஃபுல்லாக இன்சுலேட் ஆனதுக்கப்புறம், அதாவது அந்த கேஸ் வந்து விரிவடைஞ்சு அந்த ஏர்பேக்கை ஃபில் பண்ணதுக்கப்புறம் அதாவது டீஃப்ளேட் ஆகுது. அது எதுக்கு அப்படின்னா, டிரைவருக்கு வந்து மறுபடியும் விசிபிலிட்டி கொஞ்சம் கிடைக்கணும், ஃப்ரெண்டில் என்ன நடக்குது என்ன இருக்குது அப்படின்னு தெரியணுக்காண்டி அதுவும் ஆட்டோமேட்டிக்காகவே டீஃப்ளேட் ஆகுது ஒரு 4-5 செகண்ட்லேவே. அதுக்கப்புறம் ஏர்பேக் விரியும்போது ஒரு கேஸ் வரும்னு சொல்கிறீங்கல்ல, அந்த கேஸ் வந்து உடல்நலத்துக்கு எந்த ஒரு தீங்கு விளைவிக்காது அப்படிங்கிறக்காண்டி அந்த சோடியம் ஆக்சைடு அப்படிங்கிற கேஸை வச்சுருக்காங்க. அது மட்டும் இல்லை, சோடியம் ஆக்சைடு வந்து உடனடியாக விரிவடையக்கூடிய கேஸ் அப்படிங்கிறனால தான் இந்த ஏர்பேக் வந்து கொண்டு வந்திருக்காங்க இந்த கேஸை. சாதாரண காரில் ஏர்பேக் எங்கே இருக்கும் அப்படின்னா, ஃப்ரண்டில் மட்டும்தான் இருக்கும். அது வந்து எப்படி இருக்கும் அப்படின்னா, இந்த சைடு லெஃப்ட் சைடில் ஒரு 30 டிகிரி அண்டு ரைட் சைடில் ஒரு 30 டிகிரி, அந்த அளவுக்கு மட்டும் இந்த கிராஷ் நடந்துச்சு அப்படின்னா அது வந்து ஒர்க் ஆகும். மற்றபடி சைடில் பேக்கில் வந்து எதுவும் டேமேஜ் ஆனிச்சு அப்படின்னா அது வந்து ஒர்க் ஆகாது. அதுக்கு வந்து லக்ஸரி கார்லேருந்து லெஃப்ட் சைடு ரைட் சைடு பேக் சைடு ஃபுல்லாக வச்சுருப்பாங்க ஏர்பேக்கு, அதுக்கான சென்சர் அப்படி ஃபுல்லாக வச்சுருப்பாங்க. ஆனால் நார்மல் காருக்கு ஃப்ரெண்டில் மட்டும்தான் வச்சுருப்பாங்க. அண்ட் இது ஏர்பேக் வந்து 10 வருடங்களுக்கு தான் கரெக்டாக இருக்கும். அதுக்கு மேலே நம்ம ஏர்பேக் வந்து மாற்றி ஆகணும், கார் வாங்கி 10 வருஷத்துக்கு நல்லா இருக்கும். அதுக்கப்புறம் ஏர்பேக் வந்து மாற்றி தான் ஆகணும். நம்ம பொதுவாக ஸ்டேரிங்கில் பார்த்துருப்போம், அது ஒரு தட்டு மாதிரி இருக்காது, அதுலேருந்து நடுவில் கேப் இருக்கும். அந்த கொஞ்சம் அந்த கேப் இருக்கும்ல, அந்த கேப்லேருந்து நம்ம எந்த ஒரு பொருளுமே வைக்கப்படாது. நம்ம இதில் கொஞ்சம் கேப் இருக்குது அப்படின்ட்டு அதில் நியூஸ் பேப்பர் வைக்கிறதோ இல்லை வேறு எதுவும் பொருளை வைக்கிறதோ இருந்தோம் அப்படின்னா இந்த ஏர்பேக் வந்து ஒழுங்காக விரிவடையாது. அதுக்கப்புறம் இதெல்லாம் ஒர்க் பண்ண முடியாது, அந்த இடத்துல கரெக்டான நேரத்தில் இது ஒர்க்கே ஆகாது. அதனால் நம்ம வந்து இந்த இடத்துல வந்து எந்த ஒரு பொருளுமே வைக்கக்கூடாது. நம்ம ஒரு இடத்துல காரை பார்க்க முடியும் போது இன்ஜின் வந்து எப்போதும் ரன்னிங்கில் இருக்க முடியும், ஆஃப் பண்ணிச்சு தான் நம்ம வந்து வருவோம். அப்படி இருக்கும் உள்ளே யாரும் இருந்தாங்க அப்படின்னா அவங்க பயப்பட தேவையில்லை, ஏன்னா ஏர்பேக் வந்து எப்போதுமே ஆக்டிவ்லாக இருக்கும். ஃப்ரெண்டில் எதுவும் வந்து மோதிச்சு அப்படின்னாலுமே இந்த ஏர்பேக் உடனே விரிவடைஞ்சு காப்பாற்றிடும். இந்த ஏர்பேக்கோட ஸ்பீடு எப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆக்சிடெண்ட் ஆகி ஜஸ்ட்டு 30 மில்லி செகண்ட் தான், அதுக்குள்ளே ஏர்பேக் உடனே விரிஞ்சிடும். அது எந்த இடத்துல அப்படின்னா டிரைவரோட ஃப்ரெண்ட் இந்த ஏர்பேக் மட்டும் அப்படி விரியும். அதுக்கப்புறம் இன்னும் கொஞ்சம் லக்ஸரி கார் அப்படின்னா பின்னாடி பேசஞ்சரும் கொடுத்துப்பாங்க, அது எப்படின்னா 40 to 50 மில்லி செகண்டில் அது வந்து விரியும். அதுக்கப்புறம் டிரைவரோட அக்னி அந்த முட்டு உடையக்கூடாது அப்படிங்கிறாங்க, கீழ்ப்பகுதியில் ஏர்பேக் வச்சுருக்காங்க லக்ஸரி காரில், அது எப்படின்னா 60 மில்லி செகண்டில் விரியுது. அதுக்கப்புறம் சைடு இம்பாக்ட் எதுவும் அனுப்பிச்சோம்னா அந்த இடத்துல சென்சார் வச்சு அந்த இடத்துல ஏர்பேக் வச்சுருக்காங்க. அது ஃபுல்லாகவே லக்ஸரி காரில் மட்டும் தான் இந்த மாதிரி இருக்கும், நார்மல் காரில் நீங்கள் பார்க்க முடியாது. அது எப்படின்னா அது வந்து 60 to 70 மில்லி செகண்டில் அது வந்து விரிவடைந்த மாதிரி வச்சுருக்காங்க சைடில். அதுக்கப்புறம் இப்போ வந்து நிறைய சூப்பர் பைக் அந்த மாதிரி இதெல்லாம் ஃப்ரெண்டில் ஹேண்டில் பாரில் நிறைய இப்போ நிறைய இடத்துல அந்த ஏர்பேக் வந்து வைக்கிறாங்க. நம்ம நார்மலாக 10 லட்சத்துக்குள்ள கார் வாங்குதோம் அப்படின்னா அந்த கார்லேருந்து கண்டிப்பாக இந்த ஸ்டேரிங் வீலில் மட்டும்தான் ஏர்பேக் வந்து இருக்கும். அதுக்கு மேலே நீங்கள் வாங்கினீங்க அப்படின்னா நீங்கள் வந்து
கேட்டு வாங்கிக்கலாம். அந்த மாதிரி எனக்கு அந்த இடத்துல வேணும் இந்த இடத்துல வேணும்னு சொல்லி நீங்கள் கேட்டு வாங்கிக்கலாம். அதுக்கு தனி ப்ரைஸ் போட்டு அவங்கள ஷோரூம்லேயே அவங்க வச்சு கொடுத்துருவாங்க. இதோடையில் இந்த ஏர்பேக் பற்றி கொஞ்சம் மட்டும் ஒரு ஐடியா கிடச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். நம்ம நெக்ஸ்ட்டு வேறு கான்செப்டோடு சந்திப்போம். டாடா பாய், டேக் கேர்.